ஆசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை ஒய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஓங்கம் கணபதயே நமஹ. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இன்னைக்கு அருமையான நாள். அனுஷ நட்சத்திரம் மகா பிரிவாளுடைய நட்சத்திரம். அதனால இந்த நாளில் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று அந்த மகா பிரியவாளை நினைத்து பாடுபவர்களுக்கு சொல்பவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மார்ச் மாதம் 13ஆம் தேதி 2023ஆம் வருஷம் தமிழ் வருஷத்தில் சுபகிருது வருஷம் ராசி மாதம் 29ஆம் நாள் திங்கக்கிழமை. இன்னைக்கு அருமையான சஷ்டி வினைக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார். 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல்னா நீ எதெல்லாம் பாசிட்டிவா நினைக்கிறியோ அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குங்கிற. ஒரு காரியம் செய்கிற போதே இந்த காரியம் நடக்குமா நடக்காதா தோல்வி அடைஞ்சிருமான்னு எண்ணத்தோடு செய்யக்கூடாது. இது கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு உங்க மனசு நம்பணும். வெற்றி அடையும்ங்கிற நம்பிக்கை மனசுக்கு வந்தால் காரியத்தில் வெற்றி பெறலாம். இதனால பொறுத்த வரைக்கும் மன உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். நாம் பாரதி 2ஆம் இடத்துல செவ்வாய், 8ல சந்திரன். நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் டேயா இருக்கும். ஒரு பயணம் செய்யறீங்களா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோபமாக யார்கிட்டையும் பேச வேண்டாம். கோபம் வரும்போதுங்க வாழ்க்கையில வார்த்தையை உள்ள அடக்கிடணும். நமக்கு நெருங்கினவங்க இருக்காங்க, இருக்கும்போது அவர்கள் வாழ்கிற போதே அவர்கள்ட்ட நம்ம நேசத்தை நம்ம காட்டணும். பெத்த தாயும் தந்தையும் இருக்கும்போது கோபப்படக்கூடாது, அவங்கள்ட்ட அன்பா பேசி பழகணும். அவங்க இல்லாத போது எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்க அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க வாழும்போது அன்பா ரெண்டு வார்த்தை பேசிப்பாரு. இந்த நாள் கோபத்தை அடக்கினால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். வியாபாரத்தில் இன்னைக்கு நிதானமான போக்கு வேணும், நல்ல லாபத்தை பெறலாம். மாணவர்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, எதை செய்ய மறந்தாலும் தமிழ் தெய்வம் முருகனை நினைத்திடல் மறக்கிலேனே. நாங்கள் அந்த மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடணும். சஷ்டி திதி வேற, ராசியிலேயே செவ்வாய் பகவான் அனுக்கிரகம் பண்ணின்னு இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்க. ஒரு ரிஷப ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நன்மைகளும் நடக்கும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவானுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்ல லாபம், நல்ல மகிழ்ச்சி, உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அதெல்லாம் இப்ப நிறைஞ்சிருக்கு. உடல்ல உபதிரவங்கள் இருந்தால் இன்னைக்கு விநாயக பெருமான வழிபடணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இதை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுண்டா அப்படின்னு பிள்ளையார வழிபடணும். உங்களுக்குள்ள வியாதிகள் விலகும். இங்கே போட்டி பந்தயம் கோர்த்து கேசு வம்பு வழக்குன்னு இருக்குன்னா பிள்ளையார கூப்பிடுங்க. தந்தையுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இப்போ ரிஷபராசிக்காரங்க
தாய் தந்தை இருவர் உடல் நலத்திலுமே அக்கறை தேவை. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான மனிதர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உதவி அப்படின்னு ஒரு ஆலோசனை மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கேட்கணும், அருமையா ஆலோசனை சொல்வார்கள். பிறருக்கு அட்வைஸ் பண்றதுல மன்னர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கர பகவானும் அனுகூலம் பண்ணின்னு இருக்க, புதனுடைய அனுக்கிரகம் சுக்கரனுடைய அனுக்கிரகம் எல்லாம் நல்ல பண வரவை தரும். பிள்ளைகள் பத்தின கவலைகள் இருந்தால் கவலைகள் விலகும். உடம்புல சூடு அதிகமா இருக்கு இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு. சூட்டுனாலதான் இப்ப பிரச்சனைகளே வரும். அந்த சூட்டை தணிக்கணும், நல்லா இளநீர் குடிங்க, எண்ணெய் தேய்ச்சி குடிங்க, இதெல்லாம் பண்ணணும் மிதுன ராசிக்காரங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரம் தொடர்பான கம்யூனிகேஷன் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். புதிய கோர்ஸ்களில் சேருவீங்க, அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை அதிகப்படுத்தும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் மல்டி கலர் வண்ணம். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார், பஞ்சமத்தில் நிற்கிறார். 8 சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கணும், 9 இருக்கக்கூடிய குருவை நம்பணும். ராசிநாதன் கைவிடுறார், அஷ்டமத்து சனி காப்பாற்ற வரமாட்டேங்கிறார். அப்ப யாரை நம்பணும், குருவை நம்பணும். குரு உங்களை பார்ப்பதனால் இந்நாள் நன்னாள். மனசு சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கும். வேலையில நெருக்கடி இன்னைக்கு வருதா, ஆஞ்சநேயரை வழிபடணும். அஞ்சனை மைந்தனை ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயர் வழிபாடு வேலை சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்று. ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வந்தா ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போடணும். இனிப்பு, ஏன்னா கடகத்துலதான் குரு உச்சமடைகிறார். 8 சனி இருக்கு, அப்ப ஆஞ்சநேயருக்கு ஜாங்கிரி மாலை போட்டு பார்த்தா குரு இனிப்பு இல்லையா. 8 சனி இருக்கும்போது ஜாங்கிரி மாலை போடுங்கோ, உங்களுக்கு காரியங்கள் விரைவாக நடக்கும். காதல் ஒருவனை கைபிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்தே. நான் சுக்கரன் இப்ப சாதகமா இருக்கு, பலருக்கு திருமணங்கள் மலரும். ஏற்கனவே திருமணமான பலருக்கு இப்ப காதல் அந்த உறவுகள் இருக்கு பாருங்க, அதுல சின்ன தடுமாற்றம் இருக்கு, ஈகோ கிளாஷ் வருது. கணவன் மனைவிக்கு இடையில ஏங்க ஈகோ கிளாஷ், விட்டு கொடுத்துதாங்க போகணும். வியாபாரத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம், பதமா வியாபாரம் பண்ணுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் 4 இடத்துல இருக்கார், விரையாதிபதி 4 இடத்துல நீச்சமாக இருக்கிறார். பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேர் சொந்த ஊரை விட்டு இடப்பெயர்ச்சி செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டில் அப்பாவுடைய உடல் நலத்திலும் அப்பாவுடைய மனநலத்திலும் அக்கறை செலுத்தணும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இப்போ கூடி வரும். பெண்கள் நீங்க ரொம்ப டாமினேட் பண்றதா உங்களுடைய வீட்டுக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் கோவப்படுவாங்க. குடும்பத்தில் அது நடக்கும், நிறைய செலவுகள் ஆகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது. குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் கூடி வருது. வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கூடி வருது. குரு 7 இருக்கா, மனசுக்குள்ள தெய்வத்தை கும்பிடணும். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படிங்கிறாங்க. என் மனசுக்குள்ள உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறியா சாமி வா அப்படின்னு தெய்வ வழிபாடு இப்ப கன்னிராசிக்காரங்க செய்யணும். எல்லா முன்னேற்றமும் வரும்.
கோபத்தை குறைக்கணும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப கோபம் வரும், கோபத்தை குறைக்கணும். குடும்பத்துல எப்படியாவது சுப நிகழ்ச்சி நடந்துடாதான்னு முயற்சி பண்றீங்க, நடக்கும். பிள்ளைகள் வழியில ஆனந்தமான செய்தி வரும். மாணவர்கள் கல்லூரியில பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் போட்டி பந்தயங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கும். இந்த நாள்ல பயணங்களின் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி என்பர்களை, துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாள்ல பொறுமையா செயல்படணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடான் மகாகவி பாரதி பாடினான். 6 சுக்கரன் உச்சம், பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6 குரு பகவான் ஆட்சியா இருக்கார், ஆண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும். 8 செவ்வாய் இருக்கார் பாருங்க, வீட்டுக்காரர் அனாவசியமா இன்னைக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பார். சில வீட்டுக்காரங்களுக்கு இன்னைக்கு மனைவி மீது அனாவசிய சந்தேகம் வரும். இன்னைக்கு பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பெண்கள் பலரோடு பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு இல்லையா, அது பேசுவது கூட கணவனுக்கு இன்னைக்கு சில நேரங்கள்ல தேவையில்லாத சந்தேகத்தை, அதனால குடும்பத்துல சச்சரவை இந்த நாள் உண்டு பண்ணுது. சந்தேக கோடு சந்தோஷ கேடு இன்னைக்கு அதை ஆண்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனால இந்த நாள் அற்புதமான நாள். உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் வியாபாரத்துல வரப்போகுது. கல்வியில எதிர்பார்க்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு வரப்போகுது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பச்சை வண்ணம். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்ப்பது ஒரு நன்மை. 5 குரு இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இந்த காலகட்டங்களில் பயணங்களில் மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பு, படிப்பில் அதிக அக்கறை, இதுதான் வச்சுக்கணும். விருச்சிக ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. உறவுகளினால் நன்மைகள் உண்டு. இப்போ எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சிக்கிட்டு இருக்காங்க, பொறுமையாக நீங்கள் எந்த காரியத்தையும் செயல்படுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பார்க்குற பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான் கடவுள். குரு பகவான் வழிபாடு எப்பவும் செய்யணும். குருமார்களை கண்டால் காலில் விழுந்து வழிபடணும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாள். இந்த சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சந்திர பகவான் இருக்க புதிய வேலை மாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கையை முன்னேற்றி விடும். 3 சனி இல்லையா, வாழ்க்கையில் இப்போ உயர்வுகள் வரக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே நிறைய பட்டாச்சு சார் கஷ்டம், தனுசு ராசிக்காரங்க இனி படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. நிறைய முன்னேற்றம் தேடி வரும். சொத்து சுகம் விஷயத்துல மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களோடு சில பிரச்சனை இருக்கும், அதுக்கு உங்க சுயஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணிடணும். சொத்து வாங்குறதுல, சொத்து வச்சிருக்கிறதுல, மூதாதையர் சொத்துக்கள் சம்பந்தமாக, இப்படி எந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தில் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த நாள் மாணவர்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கிறது, ஆன்லைன் எஜுகேஷன் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். புதிய கோர்ஸுகள் சேரலாம். சிலருக்கு ENT பிரச்சனைகள், காது மூக்கு தொண்டை பிரச்சனைங்கிற பாருங்க, ENT ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கும். இந்த நாள் மிக அனுகூலத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் சிலருக்கு உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். மகர ராசி என்பர்களே,
சந்திரன் லாபத்தில் இருக்கார், அற்புதமான நாள் உங்க ராசிநாதனுடைய சாரத்தில் இருக்கார். நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் வேலையில பிரச்சனை இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த வேலை பிரச்சனை நீங்கும். அது உயரதிகாரியால் வந்த பிரச்சனையா இருக்கலாம், அந்த பிரச்சனை நீங்கும். இல்ல உங்களுக்கு வேலை ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட சிக்கல் இருக்கலாம், அந்த சிக்கல் நீங்கும். சார் எனக்கு வேலையே இல்லை சார், வேலையை இழந்து நான் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேற வேலை கிடைக்குமானா? வேலை கிடைக்கும். நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பெண்களுக்கு மிக உயர்வான நாள். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கு யோகம். தோள் கண்டேன் தோழை கண்டேன் தொடுகமன தாழ் கண்டேன் தாழையே கண்டேன் என்று கம்பன் எழுதுற மாதிரி இன்னைக்கு அழகை பார்த்து வியந்து நிற்பீர்கள். கல்யாணத்துக்கு வரன் பார்த்தீங்கன்னா அழகான வரன் இப்போ அமையும். அதே மாதிரி உங்களுடைய அன்பு மகளுக்கு இப்போ வாழ்க்கையில் உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் அவங்க. நீங்க நிறைய நகைகள் அணிமணிகள் வாங்குற யோகம் உள்ள காலம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் ராமர் பச்சை வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு 10 இடத்துல சந்திரன் ராசிநாதன் சாரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டவங்க பலருக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு கர்ம காரியம் கூடி வருதுன்னு காட்டுது. அதாவது தந்தை உடல் நலத்துல, தாய் உடல் நலத்துல இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். பணவரவை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான பணவரவு உண்டு. குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பணவரவு உண்டு. சில பேர் சொல்றாங்க சார் திருப்தியான பணவரவு உண்டுங்கிறீங்க, எனக்கு இன்னைக்கு 500,000 ரூபாய் பணவரவு எதிர்பார்த்து அது வரலையேங்கிறார். நினப்பு தான் குழப்ப கெடுத்துச்சுன்னா நமக்கு லட்சங்கள் தேவைப்படும். லட்சங்கள் வந்தால் கோடிகள் தேவைப்படும். அது ஆசை, ஆசைக்கு அளவில்லை. வாழ்க்கை நடத்துவதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வழங்குவான் ஆண்டவன். மகாலட்சுமியை வீட்டில் வழிபாடு செய்கிறோம்னு மகாலட்சுமி நானும் என்னுடைய குடும்பமும் நலமாக இருக்கணும். பிறருக்கு நான் உதவி செய்யக்கூடிய சக்தியும் வேணும். அதுக்கு எவ்வளவு எனக்கு தேவை என்று உனக்கு தெரியும், நீ வழங்கு அப்படின்னு வேண்டலாம். டெய்லி காலையில் எழுந்திருச்சு மகாலட்சுமிக்கு மனு போடுறது, எனக்கு 1,00,000 ரூபாய் நீங்க வருமானம் வரணும், அந்த லாட்டரியில் 1,00,000 ரூபாய் விழணும், இவன் ஏமாந்து போய் இவன் சொன்ன எனக்கு எழுதி வச்சுட்டு போறோம், இப்படிலாம் வேண்டக்கூடாது. நியாயமான வேண்டுதல்கள் தான் தெய்வத்திடம் பலிக்கும், அதை புரிஞ்சுக்கணும். வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய நிலையை பார்க்கிற போது சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இது உற்சாகமான நாள். 9 இடத்துல சந்திரன், 12 சனி பகவான். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு வருது, வேலை வாய்ப்புகள் பலருக்கு கூடி வருது. அப்பாவுக்கு சில இடங்களில் உடல்நல பிரச்சனை, தந்தை வர்க்கத்தாருக்கு உடல்நல பிரச்சனை இப்ப கொடுக்குது. பிசினஸ்ல புதுசா ஒரு பிசினஸ் செய்யலாங்கிற சிந்தனை வருது. தொழில் மாற்றம், வேலை மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருது. மாணவர்கள் படிப்புல ரொம்ப நுணுக்கமா படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்ப கூடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்தணும். வாய்ப்புகளை பயன்படுத்தினா பலருக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா எது வாய்ப்புன்னே நமக்கு தெரியலையே. ஒரு நல்ல வாய்ப்பு வருதுங்க, வாழ்க்கையில விட்டுடுறோம். பிற்காலத்துல சொல்றோம், எனக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, நான் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்? அது நல்ல வாய்ப்புன்னு எனக்கு தெரியலையே. எப்ப தெரியும்? வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள் எதுன்னு தெரியாது. இதுதான் என்னுடைய லட்சியம், இதை அடைய நான் விரும்புறேன் அப்படின்னு நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா வரக்கூடிய விஷயத்தெல்லாம் பயன்படுத்துவீங்க. உங்கள்ட்ட உறுதி இல்லைன்னா எது நல்ல வாய்ப்புன்னு தெரியாது, அந்த வாய்ப்பை விட்டுருவீங்க இல்லைங்களா? அதனால உங்களுடைய நோக்கு, உங்களுடைய இலக்கை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் வாழ்க்கையில அச்சீவ் பண்ண விரும்புறேன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தலாம், இன்னைக்கு தன வருமானம் பெருகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவுல தினமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
உங்க வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.